நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா பேஸ்மெண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கமர்ஷியல் டைப்பில் தான் இந்த பேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். பேஸ்மெண்ட் அப்படின்றதுனால நம்மளுடைய கிரவுண்ட் லெவலுக்கும் கீழே இருக்கிற ஒரு போர்ஷன் தான் பேஸ்மெண்ட். ஸோ கார் பார்க்கிங்லாம் பேஸ்மெண்ட்ல பார்த்துருப்பீங்க. ஸோ சம் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன பர்பஸ்க்காகலாம் வந்து இதுக்கு இதை வந்து பெர்மிட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ ஹவுஸ் ஹோல்டு திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஏதாவது எக்யூப்மெண்ட் மிஷின்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லை பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு, இந்த மாதிரியான பர்பஸ்க்குலாம் வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. பேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸோ பிலோ த கிரவுண்டு தான் வந்து அதை அமைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிளியர் மினிமம் ஃப்ரண்ட் மார்ஜின் வந்து 4.5 மீட்டரும் சைடு அண்ட் ரியர் மார்ஜின் வந்து 3 மீட்டர்ஸும் இருக்கணும். பேஸ்மெண்ட்டோட நார்மல் ரெக்கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 2.4 மீட்டர் ஹைட் வந்து இருக்கணும். ஸோ கராஜ் அந்த கார் பார்க்கிங்கோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம 2.4 மீட்டர் தான் வைப்போம், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்க்கிங் பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல் டு சீலிங். ஓகே, ஸோ எல்லா அளவுகளுமே நமக்கு ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற சீலிங் லெவல் இருக்குதான். ஸோ ஃப்ளோரு சீலிங் இதெல்லாம் வந்து இதோட அளவுகள்லாம் அடிஷ்னலாக நமக்கு ஆட் ஆகும். ஸோ வென்டிலேஷன் வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஹைட் ஆஃப் த சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 0.9 மீட்டர் இருக்கணும், மேக்சிமம் 1.2 மீட்டர் இருக்கணும். அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த அளவுகள்லாம் இருக்கணும். அதே மாதிரி பார்க்கிங், பெர்சன்டைல், பிஸ்னஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது மினிமம் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்ல இருந்து 0.3 மீட்டர் அபோவ் இருக்கணும். டேம் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி மெயின் ஸ்டார் கேஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துருக்கணும் நம்மளுடைய நார்மல் ஃப்ளோர் லெவலை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஓப்பன் ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ நம்மளுடைய கிரவுண்ட் லெவல்லேருந்து ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ பேஸ்மெண்ட் யூஸ்வலாக வந்து 1 லெவல் தான் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.